कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्बहुया तस्मदिष्टार्थसिद्धे அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய தின பலன்களாகட்டும் மற்ற பலன்களாகட்டும் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இந்த உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணோம். இன்னொன்று ஒரு ஒரு கிரகத்தையுமே ஸ்புட்டம் போட்டு டிகிரி செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அணுகலாம். அதற்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூன் 12 2022 சுபக்ருத்து வருடம் வைகாசி மாதம் 29 விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசி வளர்பிறை த்ரயோதசி திதி மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ராகு காலம் மதியம் 4:30 6 யமகண்டம் மதியம் 12 1:30 வரையும் குளிகை மதியம் 3:00 to 4:30 வரையும் சுப உரைகள் காலை 7:30 10 வரையும் மதியம் 2:00 to 4:30 வரையும் 9:00 to 12:00 வரையும் இருக்கிறது இரவு. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள தேவையே இல்லாத பிரச்சனைகள் உருவாகும். ஒரு மாதிரி நேகிங்னு சொல்லுவோம்ல, நடக்காத விஷயத்தை நடத்த மாதிரியோ நடந்த விஷயத்தை வந்து நடக்காத மாதிரியும் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள். நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு விதமான ஒரு விசித்திரமான மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இன்றைய நாள் இருப்பாங்க. கௌரவத்தை நீங்கள் கேட்டு பெறக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள் அவங்க மூலிமா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். அடிவயிறு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உடம்பில் எதிர்ப்பு சக்தி கம்மியாகக்கூடிய நிலைமைகள் அதன் ரீதியாக பிரச்சனைகள் சின்ன சின்ன சில்லறை கடன்கள் அதன் ரீதியாக பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். தொழிலில் நன்னா ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வேறு பாஷை வேறு மதம் வேறு இனம் சார்ந்த நபர்கள் மூலியமாக காதல் கைகூடக்கூடிய நாள். இரும்பு சம்பந்தப்பட்ட சத்து நிறையா உடம்புல எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைகள் தரும். குழந்தைகள்கிட்டக்கும் உங்களுக்கும் தேவையே இல்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. கடகராசி நண்பர்களுக்கு அம்மாவுடைய உடல்நிலைகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணுமோ அவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனசை புண்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் நன்னா வேர்த்தியாக பண்ணுவீங்க. எல்லா விஷயங்களும் அதாவது கமர்ஷியலாக இருக்கிற விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நாளாகன்ற நாள் இருக்கும். கவனமாக இருக்கணும். சிம்மராசி நண்பர்களுக்கு எல்லா முயற்சிகளும் கைகூடும், ஆனால் ரொம்ப டிலேவாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களை பற்றி ரொம்ப போட்டு மனசில் அரட்டிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இளைய சகோதரன் சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மொபைலில் ஒரு டென்ஷன் வரும். கவனமாக இருக்கணும். கன்னிராசி நண்பர்களுக்கு முடிஞ்சவரை பேசாமல் இருக்கிறது நல்லது. புறம் கூறுவதுன்னு சொல்லுவோம், மற்றவங்களை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி இழிவாக பேசக்கூடிய தன்மை இன்றைய நாள் உண்டு. எந்தளவுக்கு நீங்கள் வந்து பேசாமல் இருக்கீங்களோ மௌன விரதமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அக்கறை தேவை, கவனம் தேவை. நிறைய பேருக்கு இன்றைய நாள் முடி நிறையா கொட்டும். சார் என்ன சார் ஒரே அடியாக கொட்டி மொட்டையேறுவோமான்னு கேட்க வேண்டாம். ஏதோ ஒரு விதத்தில் டென்ஷன் உருவாகும், அதனால் ஒரு ப்ரெஷர் உருவாகும், அதனால் முடி கொட்டுவதற்கான வாய்ப்புகள் ஒரு விதமான பதட்ட உணர்வுகள் அதிகமாக இருக்கும் சொல்லலாம். சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். நிறைய தூங்குனா போதும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு அடி கால் பாதம் கண்டக்கால் கணுக்கால்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இடங்கள்லாம் வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணமாகி குழந்தை பிறக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் மருத்துவ சிகிச்சை எடுத்தாலாம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அந்த சிகிச்சையின் காரணமாக அருமையான ஒரு பொன் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கப்படுது. தனுசு ராசி நண்பர்களுக்கு
வயசில் மூத்தவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலமா நல்லது நடக்கும். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நண்பர்கள் அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கால் மூட்டு சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் வரும், கவனமாக இருக்கணும். மகர ராசி நண்பர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்தில் பிரம்மாண்டமான வளர்ச்சி. கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம், இரும்பு சார்ந்த தொழில்கள் எந்த விதத்தில் நீங்கள் பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மாமியாருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. கும்பராசி நண்பர்களுக்கு மெயினாக அப்பாவுடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை. ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் சொல்லலாம். ரொம்ப தூக்கம் அதிகமாக வரும், ரொம்ப தூக்கம் வருதேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. வேலையில் இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஒரு மாதிரி ஒரு சோம்பல் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். காலை எழுந்திரிச்சோன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிடுறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு க்ஷேமத்தை கொடுக்கும். மீனராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ஆத்ம பலம் சுத்தமாக இருக்காது, கான்ஃபிடென்ஸ் இருக்காது, ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும். மற்றவங்க ஏளனம் செய்யக்கூடிய நிலைமையில் சில விஷயங்கள் மாறும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும்னு சொல்லலாம். நல்ல பரிகாரம் சொல்லணும்னா எள்ளுரண்டை இன்றைய நாள் வந்து ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எள்ளுரண்டை சாப்பிட்டேன்னா ஓரளவுக்கு நெகட்டிவான விஷயங்கள் பக்கத்தில் வராமல் இருக்கும். உடல்நிலைகளில் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவன் திரோணகுண்மந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.